டிவியில் வராமல் இருந்தேன்னு சொல்ல முடியாது. டிவியில் வந்துகிட்டே இருக்கேன், நான் அடிக்கடி வந்துட்டுருக்கேன். டிவியில் வந்து கவிதை சொல்கிறேன், பாட்டு பாடுறேன், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அதனால் டிவியில் வர்றது இது முதல் தடவைன்னு நான் ஒத்துக்கொள்ள முடியாது. ஒரு தொலைக்காட்சியில் வருவது, அதுவும் தொடர்ந்து வருவது, இத்தனை நாள் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு வருவது, இதுதான் முதல் தடவை. அதற்கு காரணம் நான் பல பேட்டிகளையும் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் உண்மையை மாற்றி மாற்றி சொல்ல முடியாது. ஒரு சினிமா பெரிய வெற்றி அடையும் பொழுது அதை ஒரு பல கோடி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் 3-4 வாரங்கள் பிடிக்கின்றன. இங்கே ஒரே சனிக்கிழமையில் அத்தனை கோடிகளை சென்றடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது ஒரு கலைஞனாக அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு ஆசையாகவும் இருக்குது. விரைவில் இப்போ நாங்கள் அதுக்கான இந்த வருடத்திற்குள் அதை ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி. இப்ப இருக்கிற அரசியல் நிலவரங்களை பார்க்கும்போது யாருமே வரக்கூடாதுன்னு தான் தோணும். அது ஏன் நடிகர்களை தனியாக ஒதுக்கணும்? யாருமே பகுத்து அறிபவர்கள் யாருமே வரக்கூடாதுன்னு தான் தோணும். ரஜினி அரசியல் பத்தி எந்த ஒரு பேச்சும் பேசல, இருந்தாலும் அவர் அரசியல் வரக்கூடாது, தமிழ்னே கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. நீங்கள் கூட காரணமாக இருக்கலாம் அதுக்கு. ஏன்னா இது வந்து பிக் பாஸ் பற்றி என்ன நிகழ்ச்சி, ஆனால் நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க இல்லையா, அதனால அப்படி அது பரவி வந்ததாக கூட இருக்கலாம். பட் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா அதை நான் எப்படி புரிய வைக்கிறது? இன்னும் கொஞ்சம் நாள் இந்தியனாக வாழ்ந்து காட்டினால்தான் அது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்தியனாக நடித்திருக்கிறேன் என்பது இந்தியன் படத்தையும், இந்தியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது என்னுடைய வாழ்க்கையை பற்றியும் சொல்லலாம். அதுக்கு இந்தியன்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாங்கன்னா, முதல்ல நான் சொல்கிறேன், என்னுடைய நாட்டை அதன் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும், முக்கியமாக வரி கட்டணும், அதை பண்ணிகிட்ருக்கேன் நான். எப்பான்னு கேட்குறீங்களா? நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் 21 வயசில் இந்த கையில் போட்டு வச்சு அன்றைக்கே வந்துட்டேன். நான் அன்னிலேருந்து அரசியலில் இருக்கேன், ஆனால் அதில் போட்டி போடுற அரசியலில் வரல. யார் வருவாங்க யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற வெகுஜன கூட்டத்தில் நானும் நின்று கொண்டிருக்கிறேன். அதான் இல்லை, அது நம்ம வரும், அந்த 5 வரும்போது நம்ம சொல்லலாம். அதற்கான வரும்போது அதை நீங்கள் எப்படிங்க, அந்த உணர்வோடு இருக்கிறவங்க யார் வேணால் இருக்கலாங்க, அது அப்படி நான் சொல்ல முடியாது. காந்தி வந்து தமிழனா, எல்லாரும் தலைவனாக, இங்கே நேரு தமிழனா, அந்த சுபாஷ் சந்திர போஸ் தமிழனா, ஆனால் போஸ் என்ற பெயரில் எங்கள் ஊரில் நிறையா பேர் இருக்காங்க. காந்தி என்ற பெயரில் ஆந்திராவில் இல்லை, எல்லா இந்தியாவில் பல ஊர்களிலும் அந்த பேரில் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அதுவாக நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலன்னு சொல்ல, மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் கேரள மக்கள் என்னை ஒரு மலையாளியாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நான் இதுவும் தான் அதுவும் தான், அதுக்கு என்ன சொல்ல முடியும்? அதுக்காக நான் அந்த ஊருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணுமான்னு கேட்டால் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அது போட்டிங்கிறதே தப்பான வார்த்தை. அரசியல் வந்து சேவை சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கும்போது அதை வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரங்கமாக நினைத்து கொள்வது தவறு என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லைங்கிறது நான் சொல்லி தான் தெரியணுமா உங்களுக்கு? அது எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டை தான் அவரும் சொல்லியிருக்கிறார். வித்தியாசமாக ஒன்றும் சொல்லவில்லை, தப்பாகவும் ஒன்றும் சொல்லவில்லை. இது வந்து சம்பாதிக்கும் ஒரு தொழில் அல்ல என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம என்ன வழி வைக்கணும்? ஒருவேளை நம்ம இனி வரப்போகும் சிஎம்முக்கோ எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ அவங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து எங்களுக்காக வேலை செய்கிற நீன்னு சொல்லிடணும். நீங்கள் தியாகம் பண்ணுங்கள், சேவை பண்ணுங்கள் என்று சொல்வதனால் அவங்க அது மாதிரி செய்கிறதா நினச்சிக்கிட்டு வேறு விஷயங்கள் செய்கிறாங்களோ என்னமோ தெரியல எனக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றப்பட வேண்டியிருக்கிறது. அரசியலுக்கு வரவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்கோம் அது தெரிஞ்சால் நான் வந்துட மாட்டேன்னா. திரையுலகை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்து நாட்டை நாசமாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுக்கிறோம், எல்லாம் அரசியல் தலைவரும்.
இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா திருவேசன்னா அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது? அதெல்லாம் என்ன என்னது கேட்குறீங்க? அதெல்லாம் சொல்லிட்டேன் நான் நிறையா, இப்போ இந்த மீட்டிங்கில் அதை சொல்ல வேண்டியதில்ல. சார், உங்கள் நண்பருக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் ஆதரவோ இல்லை ஆலோசனையோ வழங்கிருக்கீங்களா ரஜினிகாந்த் அவர்களுக்கு? அதை நான் இங்கேயா வழங்குவேன், தனியாரில் வழங்கணும். அதை அது நிறையா ஒரு தனி சின்ன குறும்படமே எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் நான், வந்துடும் உங்களுக்கு கூடிய விரைவில். கொண்டாடும் அளவிற்கு இப்பொழுது அவருடைய பிறந்த நாள் ஒன்று தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. பாக்கி கொண்டாடும் அளவுக்கு எந்த நிகழ்வுகளும் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. நான் அதை பத்தி கமெண்ட் அடிக்க நான் விரும்பலைங்க.